சென்னையுள்ள சொத்துக்காக ஒரு கிரய ஒப்பந்தம் செய்திருந்தேன், அதை வந்து கேன்சல் பண்ணிட்டதாக ஒரு உத்தரவு வந்திருக்கு. அது வந்து தவறான முறையில் கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் வாயிலாக, ஊடக வாயிலாக மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த சொத்து வந்து 77A அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் வந்து இதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. 77A வந்து பல வகையில் மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நிறைய ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி ஜட்ஜு நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் ஐயா அவர்கள் வந்து 18/814/2023 ஜூன் 27 வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. நிறைய பேர் 77A செக்ஷனை வந்து மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இந்த 77A-வை வந்து இதுபடி நீங்கள் எந்த பத்திரமும் கேன்சல் பண்ணக்கூடாது, இது பியூர்லி சிவிலுக்கு உண்டான செக்ஷனு, இது நல்லது கெட்டது என்னது கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும், இதை முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து பத்திரத்துறைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டர் வந்து போட்டதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து 10/7/2023 என்னுடைய பத்திரத்தை அதே 77A உள்பட்டு செக்ஷன் உள்பட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஒரு கோர்ட்டோட ஆர்டர் மீறி இதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து நான் வந்து என்னுடைய இளையராஜா அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு பவர் ஹோல்டர்ட்டேருந்து நான் வெறும் ஒரு கிரய ஒப்பந்தம் மட்டும்தான் போட்டிருக்கேன். இளையராஜா அவங்க தரப்பில் வந்து இந்த இடத்தோட சொந்தக்காரங்க வந்து எங்களுக்கு இதில் மனு எல்லாமே கரெக்டாக இருக்குது, நாங்கள் கரெக்டாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சென்னை டிஆரில் எதிர்தரப்பு பத்திரத்தை கேன்சல் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு ஆர்டர் வந்து 23/11/2022 பத்திரத்துறை டிஆர் அவங்க பேர் சத்யபிரியா அந்த மேடம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆமாம், நீங்கள் வந்து கரெக்டான முறையில் வாங்கியிருக்கீங்க, அதாவது இளையராஜாவும் ஓராவும் குலாப்தாஸோட வாரிசு, நீங்கள் கோர்ட்டு மூலியமாக வாங்கியிருக்கீங்க, கோர்ட்டு மூலியமாக பாம்பேயில் சஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னு எல்லாமே எல்லா நகையிலையும் ஆராய்ச்சி செஞ்ச பிறகு ஆராய்ந்த பிறகு இது கரெக்டான முறையில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, இதை கேன்சல் பண்ணுறது வந்து எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, நீங்கள் கோர்ட்டில் போய் நாடிக்கோங்க, ஏன்னா அன்றைக்கி அந்த டைம் 77A கிடையாது, அதனால் நீங்கள் கோர்ட்டில் போய் இதை நாடிக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு டிஆர் மேடம் கொடுத்துருக்காங்க சத்யபிரியா. அதே டிஆர் மேடம் தான் இன்றைக்கி 77A வந்து நீங்கள் வந்து இளையராஜா தரப்பில் வந்து நட்டுரால் ஓரா வந்து குலாப்தாஸோட வாரிசுன்னு பொய்யா சொல்லியிருக்கீங்க, நாங்கள் விசாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதே மேடம் அதே டிஆர் மேடம் வந்து இன்றைக்கி வந்து இந்த பத்திரத்தை அதன் அடிப்படையில் 77A கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எந்த வகையில் நியாயங்கிறது எனக்கு தெரியலை. இதை வந்து ஊடகம் மூலிமா மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்லதுக்காக வெளியே வந்திருக்கேன். அதே மாதிரி சர்க்குலர் வந்து இவங்க வந்து ஒரு சர்க்குலர் 29/6 வந்து ஒரு சர்க்குலர் போட்டிருந்தாங்க. அந்த சர்க்குலரில் வந்து இது பியூர் சிவில் டிஸ்பியூட்டாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் எதுவும் கொண்டு போகாதீங்க, இந்த டிஸ்பியூட் வந்து கோர்ட்டு போய் முடிவு பண்ணியிருக்கோன்னு அதே ஐஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அந்த சர்க்குலரும் இவங்க மீறி தான் இவங்க வந்து இதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சிவில் டிஸ்பியூட் கேனாட் பி டேக்கன் ஃபார் என்கொயரி அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க போட்டிருக்க அதே சர்க்குலரை தான் மீறி தான் இதை சிவில் டிஸ்பியூட்டை எடுத்து இவங்க மறுபடியும் கொண்டு வராங்க. நாங்கள் கேட்குறப்போ நீங்கள் கோர்ட்டில் போய் நாடிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க, திடீர்னு வந்து இப்போ வந்து அதை ஏன் மாற்றி சொல்லணும், அதனால தான் கோர்ட்டு வந்து 77A எடுத்துக்கோங்க, இதுமாதிரி நிறைய ஃபோர்ஜரி 77A செக்ஷனில் நடக்கிறதுனால கோர்ட்டு வந்து 77A எடுத்துருங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அது சொன்னதுக்கப்புறமும் போட்டிருக்கிறத பார்த்து இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியாக இருக்குமோன்னு நான் என்ன தோணுது. ஏன் இந்த ஜிபி ஒப்பீனியன் வாங்கியிருக்கேன், இதே கவர்மெண்ட் அரசாங்கத்தோடு ஜிபி ஒப்பீனியன் வாங்கி தான் இந்த பத்திரத்தை வந்து நாங்கள் பதிஞ்சிருக்கோம். ஜிபி ஒப்பீனியன் மட்டும் இல்லை, விரும்பாக்கத்தில் இருந்து ஒரு என்ஓசி சான்றிதழ் நாங்கள் வாங்கியிருக்கோம். விரும்பாக்கத்தில் ஒரு சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு என்ஓசி சான்றிதழ் வாங்கியிருக்கோம், அதன்படி தான் இங்கேயும் பதிஞ்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜிபி ஒப்பீனியனும் இதே கவர்மெண்ட் வந்து ஜிபி ஒப்பீனியன் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கு, அதன்படியும் தான் இவங்க பதிஞ்சிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு ஒரு லாயர் சொன்னதை மீறி இவங்க வந்து அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதனால் இது முற்றிலும் செல்லாது, இதை நீதிமன்றத்தை நாடி இதுக்கு உண்டான விஷயத்தை நான் பரிந்துரை தெரிவிக்கிறேன்.
ஆதாரம் எங்க இருக்கு? அது இதுவரை காமிக்கலையா. இதுவரை அப்படி எதுவுமே இல்லை. அதுவே ஃபோர்ஜரியா எதிர்த்தரப்பு வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இதை எடுத்து அவரையும் சேர்த்து கொச்சப்படுத்தி போட்டுட்ருக்காங்க. தெரியல. ஏன்னா வந்து இப்போ வந்து திடீர்னு எங்களுக்கு நாங்கள் கேட்குற மனு போட்டு கேட்குறப்போ ஒரு கொடுக்க ஆமாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. எதிர்த்தரப்பு மனு கொடுக்குறப்போ நீங்கள் வந்து ஆமாம் அவங்க தரப்பு கரெக்டாக இருக்குது. அதாவது எதிர்த்தரப்பில் வந்து ஒரு 42 அவங்க எப்படி சொல்ல வராங்கன்னா 34 ஒரு குலாப்தாஸ் அப்படிங்கிற ஒரு நபருக்கு வந்து இந்த சொத்து கோர்ட்டு மூலியமாக வாங்கியிருக்காங்க. அப்போ அந்த குலாப்தாஸோட வாரிசு யார் என்ன ஏதுன்னு பாம்பேயில் ஹைகோர்ட்டில் ஒரு செஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பாம்பேயில் வாரிசு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. பாம்பே கார்ப்பரேஷன் வாரிசு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு. அது கோர்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். கோர்ட்டில் அவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட் எல்லாம் முறையாக ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஹைகோர்ட்டில் செஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்படி வாங்கி நாங்கள் காமிச்சு தான் அவருடைய நபர்கிட்ட இருந்து தான் இளையராஜா வாங்குறாரு. இளையராஜாட்டிருந்து நான் வந்து ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். ஐ எம் ஏ இன்னசென்ட் பயர். நான் வந்து ஒரு சேல் அக்ரிமெண்ட்டு தான் போட்டிருக்கேன். அந்த சேல் அக்ரிமெண்ட்டை வந்து ஃபோர்ஜரி பாம்பே ஹைகோர்ட்டில் சொன்ன ஒரு செஷன் சர்டிஃபிகேட்டே ஃபோர்ஜரி அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. எதிர்த்தரப்பு மனுவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குலாப்தாஸ் அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட இருந்து 42 இவங்க வந்து ஒரு அன்ரெஜிஸ்டர்டு பதிவு படாத ஒரு ஒரு பத்திரத்தை வந்து இவங்களுக்கு எழுதி கொடுத்த மாதிரி காமிச்சிருக்காங்க. எதிர்த்தரப்பு மனுதாரர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹைகோர்ட்டில் வித்தார்ல கோர்ட்டு மூலிமா வித்தார்ல நாராயண கிராமணின்னு ஒருத்தர் தான் வித்தார் குலாப்தாஸ்க்கு. நாராயண கிராமணியோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இவங்க வாராங்க. அவங்களுடைய வாரிசுகள் சொல்லி இவங்க வாராங்க. ஆனால் அதே மாதிரி கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு இருக்குது. இவங்க வந்து அவங்களுடைய வாரிசு இல்லை அப்படின்னு சிவில் கோர்ட்டில் தீர்ப்பாயிருக்கு. இதை நாடி இவங்க சுப்ரீம் கோர்ட் வரை போயிருக்காங்க. கீழ் கோர்ட்டு மேஜிஸ்ட்ரேட்டு ஹைகோர்ட்டு எல்லாம் போய் எல்லாத்துலேயும் இவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. சுப்ரீம் கோர்ட் வரை போயிருக்காங்க. இத்தனை வருஷமாக இவங்க வந்து ஒரு இந்த அன்ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் வந்து ஒரு கோர்ட்டில் போகிறப்போ இவங்க பத்திரத்தில் பதிகிறப்போ இவங்க எதுவுமே அது தெளிவாக சொல்லலை. ஆனால் இப்போ வந்து நம்ம கொடுத்த மனுபடி தாசில்தாரும் ஆர்டிஓவும் ஆர்டர் பண்ணி என்கொயரி பண்ணி இது பட்டா வந்து கரெக்டாக இருக்குது. ஆரம்ப கோர்ட் மூலயமா முடிச்சிருக்காங்க. ஆரம்ப காலத்துலேருந்து மேனுவல் பட்டா வந்து குலாப்தாஸ் பேரில் இருக்குது. இது எதுவும் மாறி இருக்குது. அதனால் மறுபடியும் குலாப்தாஸ் பேரில் மாற்றிட்டாங்க. மாற்றின உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க திடீர்னு இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வாரிசு வந்து அன்ரெஜிஸ்டர் அந்த குலாப்தாஸ் அன்ரெஜிஸ்டர்டாக ஒரு டாக்குமெண்ட்டை செஞ்சிட்டாரு அதனால் எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு நாடியிருக்காங்க. அதுக்கு இவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதனால தான் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு நாங்கள் சொல்ல வரோம். இப்போ வந்து மோசடி எப்படி சொல்ல முடியும்? மோசடிங்கிற வார்த்தையே ஒரு தவறான வார்த்தை. என்னது அதான் ஒரு வார்த்தை சொன்னல இன்னசென்ட் பயர். நான் வந்து ஒரு இடம் வந்து இருக்குன்னு ஒரு ஆள் சொல்லியிருக்காரு. அந்த இடம் இருக்காங்கிறது ஒரு ஜிபி கவர்மெண்ட் ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. ஒரு கரண்ட் கவர்மெண்ட்டோட ஜிபி ஒப்பீனியன் வச்சுருக்கோம். அந்த ஒப்பீனியனை வச்சு தான் நாங்கள் வந்து இதை பதிவு செய்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நல்ல மோசடி வந்து நம்ம சொல்கிற வார்த்தையே தவறான வார்த்தை. நான் வந்து இது தீர்ப்பு வரட்டும். நம்ம கோர்ட்டில் வந்து நாங்கள் செஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கோம். அவங்க வந்து இது தடங்கல் மூணு மாதிரி போட்டிருக்கோம். செஷன் சர்டிஃபிகேட் தீர்ப்பு வந்த பிறகு கண்டிப்பாக எல்லாருமே டெஃபமேஷன் கேஸும் எல்லாமே உறுதியாக போடுவோங்கிறத. என்னது ஆமாம் தீர்ப்பு வரணும்ல. கோர்ட்டில் நாங்கள் செஷன் சர்டிஃபிகேட் போட்டிருக்கோம்ல. கோர்ட்லேருந்து ஒரு தீர்ப்பு வர வரைக்கும் நம்ம எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. கோர்ட்டு சட்டத்தை நாங்கள் ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இவங்க எதுவுமே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணலை. அதனால தான் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை பத்திரிகை வாயிலாக வந்ததை வச்சு தான் நான் சொல்கிறேன். அரசாங்கத்திலேருந்து ரத்து வரவில்லை. எங்களுக்கு இதுவரை நோட்டீஸோ எதுவுமே இதுவரை எனக்கு எதுவுமே ப்ராப்பராக கொடுக்கல. தெரியல கண்டிப்பாக இருக்கலாம். இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். பாதிக்க பார்த்தா இருக்கலாம்னு என்ன தோணுது? ஒப்புதல்
என்னதுங்க இந்த அரசாங்கத்தோட ஜிபி இதே அரசாங்கத்தோட ஜிபி தான் கொடுத்துருக்காங்க. லீகல் ஒப்பீனியன் கரெக்டாக இருக்குன்னு அதே மாதிரி எங்களுக்கு இப்போ கேன்சல் பண்ணி ஆர்டர் போட்டாங்கல்ல, அதே அமௌண்ட் இது கரெக்டாக இருக்குன்னு எங்களுக்கு நாங்கள் கொடுத்த மனுவில் ஆர்டர் சொல்லியிருக்காங்க. 23/11/22 அதே அம்மா தான் எங்களுக்கு ஆர்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாம் கண்டிப்பாக. அதுதான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருக்குது. நாங்கள் வந்து இங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ள கவர்மெண்ட் அங்கே உள்ள சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் என்ஓசி கேட்குறாங்க, அவங்களும் தடங்கல் மனு இல்லைன்னு சொல்லி என்ஓசி கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இங்கே பத்திரம் பதிவு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி கேன்சல் பண்ண முடியுங்கிறத என்னுடைய கேள்வி. என்ஓசி காப்பி இந்த இருக்கு, எல்லாருக்கும் இந்த என்ஓசி காப்பி தனியாக நான் தந்துருக்கேன். எந்த டாக்குமெண்ட் கொடுத்துருக்கலாம் ஆமாம். இப்போ எல்லாமே மெயிலில் தான் அமுச்சு விட்டு கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாலேஜ் படி இந்த காலங்களில் வந்து போஸ்டல் ஒன்று மெயில் ஒன்று இங்கேருந்து அமுச்சு விட்டு கேட்டிருக்காங்க. தடங்கள் எதுவும் இல்லைன்னு அங்கேருந்து மெயில் அமுச்சு விட்ருப்பாங்க. இதில் வந்து மறைக்கிறதுக்கு ஒரு விஷயம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ வந்து இங்கே மட்டும் நினச்சா தானே பண்ண முடியும், அவங்க அங்கேயும் கேட்டு அதை விசாரிச்சுட்டு தானே பண்ணியிருக்காப்புல. இதை உடனே பஞ்சு கொடுக்கல, இதை பெண்டிங் டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க. இல்லை கேட்கவில்லை, தெரியப்படுத்தவில்லை. நாங்கள் கண்டிப்பாக வந்து ஐஜி அப்பீல் போவோம், கோர்ட்லேயும் நீதியை நாடி போவோம். என்னது இல்லையே 46 கோடி நான் பதிவுறப்போ வந்து அது 46 கோடி கைட்லைன் வேல்யூ, அதே 46 கோடி போட்டிருக்கேன். 100 கோடின்னு போடுறதே தப்பு. அது திரும்ப கண்டிப்பாக இதை நாங்கள் ஹைகோர்ட்லேயும் சேலஞ்ச் பண்ணி தீர்வு வாங்குவோம். ஏன்னா 77A வந்து கேன்சல் பண்ணணும்னு ஹைகோர்ட்டே சொல்லியிருக்காங்க, அதே ஹைகோர்ட்டை மீறி தான் இவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட்டை நீடுவேன், ஹைகோர்ட் என்ன உத்தரவு விடுறாங்களோ அதை பண்ண. நான் இண்டிவிஜுவல் என்ன எடுக்க முடியும், நான் ஒரு சராசரி மனுஷன் மனிதன் தானே. இதோட எங்களோட சோதனை என்பது முடியாது, இன்னும் 13 அமைச்சர்கள் இருக்கார்கள் அப்படின்னு கொடுத்தாரு. இதற்கு பிறகு பிஜேபிக்கான அவங்க மீது தாக்குதல் மற்றும் அவங்களை கைது செய்யப்பட்டது என்பது தமிழகத்தில் நடைபெற்று வருவதா நினைக்கிறீங்களா? நான் வந்து சொல்லிட்டேன், பிஜேபியில் நான் வந்து ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கேன், மாநில இளைஞரணி துணைத்தலைவர் பொறுப்பில் இருக்கேன், ஓகேங்களா? இது வந்து அரசாங்கம் எடுக்கக்கூடிய விஷயம், ஓகேங்களா? இதை பற்றி ஒரு கருத்து சொல்வதற்கு எனக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. இன்னொன்று, எனக்கு அதை பற்றி தெரியவும் தெரியாது. அது ஐயா சொல்லியிருந்தா ஐயாட்ட தான் கேட்கணும். எனக்கு அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார் வச்சார், அவருக்கு எதுவும் ஆதாரங்கள் கிடச்சிருக்காங்கிறது இல்லை, அது ஐயா தான் சொல்லணும். அதை பற்றி கருத்தை வந்து நான் சொல்ல முடியாது, ஐயாவோட தனிப்பட்ட கருத்துக்கு நான் சொல்ல முடியாது. எனக்கு வந்து அதை பற்றி விவரங்கள் எனக்கு தெரியவில்லை. நான் வந்து என்ன நினச்சேன்னா, நான் வந்து இதுமாரி கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கேன், அப்போ கட்சியில் நியாயமாக நான் போட்டு வச்சுட்டு ஒரு சாதாரண ஒரு விஷயம், நிறைய பேர் கிரைமை, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உள்ள பாளையங்கோட்டையில் ஒரு 12 ஏக்கர் சொத்தை வந்து அரக்கோணத்தில் பதிஞ்சிருக்காங்க, சேல் டீடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதே அறப்போர் இயக்கம் தான் அதுக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கு, அதுக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. ஆனால் சாதாரண ஒரு சேல் அக்ரிமெண்ட், கிரை ஒப்பந்தம், இந்த கிரை ஒப்பந்தம் பண்ண என்னையே வந்து ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறதோ இல்லை 100 கோடி மோசடி சொல்கிறதோ எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் சொல்கிறதுனால தான் எனக்கு வந்து இது மோசமாக இருக்கிறத வந்து மீதி நீங்கள் சொல்கிற கருத்துக்கு வந்து என்னங்கிறது எனக்கு தெரியவில்லை. ஆமாம், அதான் அரசியல் கல்புணர்ச்சியாக இருக்கலாமு சொல்லிட்டு இருக்கும் போது அதனால தான் எனக்கு யோசிக்க தோணுது. அரசியல்
அவர் வந்து விருப்பம் தான் சொல்லி இருக்கலாம், அவர் சொன்னாராங்கிறது தெரியல, நிக்கலாம் சொல்லி வந்து அது வந்து சொல்லி கட்சி வந்து அது வந்து கட்சி தான் வந்து முடிவு பண்ணணும். ஏன்னா முதல்ல ஒரு கூட்டணி ஃபைனலைஸ் ஆனோம், என்டிஏ கூட்டணி ஃபைனலைஸ் ஆனோம், இதுக்கும் என்னது தந்தைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இது வந்து நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, என்னுடைய தனிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு சொத்து வாங்குறதுக்கு நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம், இதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது என்னுடைய. அது இருக்கலாம், அது கூட இருக்கலாம், என்ன எதுங்கிறது தெரியாது. நான் வந்து எதனால ஃபீல் பண்ணுறேன்னா, அது வந்து அண்ணன் வக்கீலன்னு சொன்ன மாதிரி, பாலாஜின்னு சொன்ன மாதிரி, நீதிமன்றத்திலிருந்து ஒரு 77A டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் செக்ஷனே நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதையும் மீறி இவங்க அதை மென்ஷன் பண்ணி கேன்சல் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இருக்கலாம் இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம், அது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு சொன்னேன். மாநில தலைவர் வந்து திமுக கட்டுப்படுத்தி வெளியிட்டு ஒரு மிகப்பெரிய தொகை அப்படிதான் நினைக்கிறேன், அப்படி கூட இருக்கலாம். இது வந்து சாதாரண ஒரு அக்ரிமெண்ட், ஒரு சேல் அக்ரிமெண்ட். இதுக்கு இவங்க எடுக்கிற ஸ்டெப்புக்கு நிறைய விஷயங்கள், நியாயமான கோரிக்கை நிறைய பேர் வந்து சமர்ப்பணம் செஞ்சிருக்காங்க, அதை அவங்க ஸ்டெப் எடுக்கலாமே. சாதாரண ஒரு அக்ரிமெண்ட் இவ்வளவு தூரம் ஃபோர்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா, கோர்ட் ஆர்டர் வந்த பிறகு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் எல்லா காப்பியும் வேணாலும் எடுத்து தந்துடுறேன், ஒரு ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் என்னென்ன காப்பி வேணும்னு சொல்லுங்க, நானே எடுத்து தந்துடுறேன். ஜிபி ஒப்பீனியன் ஒரு ஜெராக்ஸ் கொடுங்க. எங்களுக்கு வந்து ஒரு தாசு தானே ஸ்பைரல் இருக்கு, இப்போ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் ஜெராக்ஸ் எடுத்துருக்கோம்.
வேட்பாளருக்கு கீழே குழுமி இருக்கிறார்.